ஹாய் வாஸ் வெல்கம் டு மை சேனல். நான் உங்க ராக்கி விஜய் பேசுறேன். உங்களுக்கு வணக்கம். நான் உங்க சங்கீதா விஜய் பேசுறேன். ஸோ வியூஸ் பார்த்தீங்கன்னா இவங்க சங்கீதா வந்து இதுக்கப்புறம் வந்து வீடியோக்கு வரவே இல்லை. ஏன் கேட்டான்னு பார்த்தீங்கன்னா வியூஸ்க்கு வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. ஸோ அவங்ககிட்டே கேட்கலாம், ஏன் வியூஸ்க்கு வீடியோக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஸோ இவர் போகிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்கனு மட்டனு சாப்பிட்டுட்டு என்ன வர வெறுப்பேற்றுற மாதிரி எல்லாம் உங்களே வெறுப்பேற்றுவார் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டு. ஸோ நான் வரேன்னு கூப்பிட்டா கூட எனக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க. வீடியோ நான் சண்டை போட்டு நான் இந்த வீடியோ நானும் வருவேன்னு சொல்லி நான் எடுத்திருப்போம். சரி ஓகே, நம்ம சண்டே அப்புறம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பப்ளிக்ல வந்து யூஎஸ் முன்னாடி சொல்ல வேணாம், சரிங்களா? நம்ம மறைமுகமாக இருக்கட்டும். உலகமே பாக்குது இவர் வந்து பப்ளிக்னு சொல்றாரு. ஆமா இல்ல, வீட்டுக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டேன் நான் உங்களுக்கு. சரி ஓகே, நம்ம டாபிக் போலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடியோல ஓலா எலக்ட்ரிக் பைக் அதை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஓலா பைக் பாத்தீங்கன்னா இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து சங்கீதா அவங்க சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம், மேடம் இந்த ஓலா பைக் பத்தி சொல்லுங்க இந்த வியூவர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ ஓலா பார்த்தீங்கன்னா ஓலான்னு சொல்லும் போதே நமக்கு ஓலா காரு ஓலா ஆட்டோ தான். நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓலா ஆட்டோ தான் யூஸ் பண்ணுவேன். இவங்க வந்து மேட்ச்சில் இருக்கும்போது சின்ன சின்ன கடைக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு ஓலா ஆட்டோ தான் நான் புக் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓலா ஸ்கூட்டி வந்து எலக்ட்ரிக்கல் அந்த இதில் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே மெயினாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓசூரில் தான். 2500 crore ஸ்பெண்ட் பண்ணி இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு டேரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மூலயமா வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன டேரக்ட் இன்டைரக்ட்னு கேட்பீங்க. இது டேரக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் தான். இன்டைரக்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 types வந்திருக்கு. S1 ஓலா S1 அண்ட் ஓலா S1 Pro அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓலா S1 price பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100,000 கம்மி. ஸோ அதே மாதிரி ஓலா S1 Pro பார்த்தீங்கன்னா 130,000 கம்மி. ஸோ அதனால் இதில் வந்து ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா S1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 90 speed போகலாம். அதே மாதிரி ஓலா S1 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115 speed டாப் ஸ்பீடில் நீங்கள் போகலாம். அதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைஃபை அண்ட் கால் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டச்சு ஸ்க்ரீன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் மேப்பு, மியூசிக்கு, நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஒரு ஃபோன் மூலமா நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அது எல்லாமே இந்த டிஸ்பிளே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டச் டிஸ்பிளேல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெரிய பேட்டரி கொடுத்து அந்த பைக்கை வந்து ஃபில் பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக சீட் இருக்கு இல்லைங்களா, அது அப்பில் நீங்கள் வந்து தூக்கின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து உள்ளே சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் 2 helmet வைக்கக்கூடிய நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா S1 பார்த்தீங்கன்னா 5 colors கொடுத்துருக்காங்க. அதுவே S1 Pro பார்த்தீங்கன்னா 10 colors கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாமே ஓவரால் வந்து சிம்பிளாக இருக்குது. அதை ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து மெயினாக வந்து பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் டிசைன் அண்ட் காம்பேக்டான ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா காருக்கு தான் வந்து ரிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து பைக்குக்கும் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவர்ஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய ஆப்ஷனும் இதில் இருக்குது. எந்த வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாவி தான் மெயினாக இருக்கும். பட் ஆனால் இந்த எலக்ட்ரிக் அந்த ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா ஓலாவில் சாவியே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓலா ஆப் மூலயமா தான் இந்த வண்டியை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒன்ஸ் உங்களோட நேம் அந்த எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்லேயே நீங்கள் ஒன்ஸ் வந்து லாகின் பண்ண பிறகு உங்களோட வைப்ரேஷனை வச்சு அது வந்து ஆன் ஆகும். கிட்ட போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வண்டியை விட்டு நீங்கள் தூரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு லாக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஓலா ஆப்பில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அந்த வண்டி உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் யாருன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண பிறகு தான் ஓலா வண்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மெயினாக வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து திருட்டு போகிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனா டக்குனு தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் வண்டி உங்களை விட்டு எங்கன்னா போச்சுனாலும் இதில் வந்து GPRS கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த வண்டி எங்கே போனாலும் நீங்கள் அது மூலயமா நீங்கள் கேட்ச் பண்ணிடலாம் இந்த வண்டியை. நான் ஒரே சிம்பிள் க்வெஸ்சன் கேட்குறேன், நம்ம வந்து 1 வருஷத்துக்கு நம்ம எல்லாரும் வந்து எவ்வளவு பெட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்டாக தெரில எனக்கு, ஏன்னா ஒரு 100 rupees நீங்கள் பெட்ரோல் போகிறோம், 200 rupees பெட்ரோல் போகணும், அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்து அந்த கிலோமீட்டர் மட்டும் பார்ப்பேன் நான். ஒரு 3 crore liter வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்களா உங்களுக்கு? இப்போ வந்து இது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கூட இதில் எனக்கு ஒரு இது தெரியல எனக்கு. ஓலா வந்து லான்ச் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
1200 கோடி பெட்ரோல் வந்து நம்ம 1 இயருக்கு வந்து யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பதான் நான் கணக்கு பண்ணி பார்த்தா 1200 கோடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்டா வந்து நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து பொல்யூஷன் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ இது மாதிரி வந்து இந்த வண்டி மெயினா ஏன் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாங்க மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் எங்க திரும்பினாலும் பெட்ரோல் பங்க் இருக்கும். பட் ஆனா இப்ப வந்து நம்ம ஒரு லாங் டிரைவ் போறோம், இது மாதிரி எலக்ட்ரிக் பைக்ல போகும்போது நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். சங்கீதா எனக்கு டவுட், இப்ப நான் வந்து ஒரு பெட்ரோல் பைக் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் பெட்ரோல்லேருந்து இந்தியன் ஆயிலேருந்து எல்லா பெட்ரோல் பேங்க் இருக்கும், உங்களுக்கு ஆனால் ஈஸியாக பெட்ரோல் போட்டுப்பாங்க உங்களுக்கு. இப்போ எலக்ட்ரிக் பைக் நான் வாங்கினேன்னா உங்களுக்கு சார்ஜர் ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்கும், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஏர்டெல் வோடஃபோன் யாரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. நாம் ஒரு டவுட்டாக அவங்க கூட கேட்டுக்கலாம், ஆனால் வந்து இப்போ நான் உங்களுக்கு சார்ஜர் ஸ்டேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜ் போட முடியும்ல. சோ அதுக்கே இது லான்ச் பண்ணிருக்காங்களா இல்ல எப்படி, இது கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க சங்கீதா. கண்டிப்பா. சோ ஏனா இது மெயின், இது இந்த இவங்க கேட்ட क्वेश्चन பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல, நிறைய பேருக்கு வந்து இது டவுட்ஸ் இருக்கும். சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்களா, ஓலா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லாக் ஸ்டேஷன் எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து கொண்டு வர போறாங்க. சோ அது எங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா இந்த பிளேஸ்ல மெயினா கொண்டு வர போறாங்க. சோ இப்ப ஏன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்தாதான் இந்த வண்டியை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க, சரிங்களா. சோ நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னா மெயினா நம்ம வந்து பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் படுத்தலாம். பிளஸ் வந்து இப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்குறதுக்கே நம்ம கண்டிப்பாக அதிகமாக சம்பாதிக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து இது மாதிரி எலக்ட்ரிக் பைக்கும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே, நிறைய பேர் எல்லாருமே இதையே வாங்க ஆரம்பிச்சோடனே பெட்ரோலோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக கம்மி ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒன்ஸ் இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிடும் போது நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சிடும். இதை வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் விலை ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகும், பொல்யூஷனும் கண்ட்ரோல் படுத்தலாம். ஓலா பைக் வாங்குறதுக்கு எவ்வளவு பிரைஸ் கொடுக்கணும், எப்படி வாங்கணும்? இப்போ ஓலா பைக் வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தனியாக வந்து ஷோரூம் எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி கடைகள்லையும் போய் நம்ம வந்து பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிலாம் வாங்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓலா ஆப் மூலயமா மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஓலா ஆப் மூலயமா 499 500 1 ரூபாய் கம்மியாக கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி என்ன கலர்ஸ் வேணும், என்ன உங்களுக்கு வந்து மாடல் வேணும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க, இந்த வெஹிக்கல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு அக்டோபர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி செப்டம்பர் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த பைக் இப்போ வந்து லான்ச் பண்ணி வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வேணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓலா சைட் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நான், அது மூலயமா நீங்கள் போய் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ரீ புக்கிங் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சார்ஜிங் தான் மெயின். ஸோ இந்த ஓலா ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க கேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமா நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க வீட்டில் இருந்தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஹவர்ஸ் ஆகும் ஃபுல்லாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா ஸ்டேஷனில் போய் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் உங்களுக்கு கவர் ஆகிடும். அதே வந்து நீங்கள் வந்து ஹைப்பர் சார்ஜர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தேர்ட் லெவலில் இருக்குது. ஸோ அது மூலயமா பண்ணுறீங்க அப்படின்னா 18 நிமிஷத்தில் 50% வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும். எங்களுக்கு ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓலா ஆப்புக்குள்ள போய் லிங்க்ல போய் பாருங்க. அது இல்லாமல் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் கொஞ்சம் பாருங்க. வியூவர்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.